കയ്യിൽ വീഴി. അവൾ താമരക്കണ്ണാൾ, തതുമ്പും മുളയാൾ, ദാവണി ഉടയാൾ, ഇന്നും എന്നെന്നവോ. அந்த காந்த கயல்விழி என்ன மயக்கியதுல ஆச்சரியமே இல்ல. ஆமந்துறையில எங்க வீட்டுக்கு பின்னாலேயே குடி வந்திருந்தா கயல்விழி. ஐயாவும் ஆத்தாவும் ஆசிரியர்கள். பணி நிமித்தம் காரணமா பல ஊர்கள்ல வேலை பார்த்துட்டு மத்திய வயசுல சொந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்தாங்க. கயல்விழி அசப்புல பழமெரும் நடிகை மணிமாலா மாதிரி இருப்பா. தாயாரோட நிறத்தையும் தந்தையாரோட முகவடிவையும் வரமா வாங்கி வந்திருந்தா அப்படின்னு தான் சொல்லணும். கோதுமைக்கு நிறம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா அது கயல்விழியோட நிறந்தான். ரெட்டசட முடிஞ்சு தாவணியோட மயில் போல அவ தவி தவி நடக்கிறத பாத்துக்கிட்டே இருக்கலாம். எங்க வீட்டு குசினியின் ஜன்னல் வழியா அவ வீட்டு பின்கட்டு தெரியும். விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தா மணிக்கணக்குல குசினியின் ஜன்னலே கதின்னு காத்து கிடப்பேன். ஆமந்துர பள்ளியோட வடப்புறம் இருந்த ஹரிசாண்டல் பார்ல நண்பர்களோட விளையாடிட்டு வேர்க்க விறுவிறுக்க உடலழக காட்டின மாதிரியே மாலை கருக்கல்ல வீட்டு பின்புறத்து இடுக்கு வழியா வருவேன். ஒரு நாள் இப்படித்தான் அந்த இடுக்கு வழியா வரும்போது அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா கயல்விழி ஜன்னல் கம்பி கிட்ட தன்னோட ரெட்ட நாடிய தேய்ச்சபடி இருந்தா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணு சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாய்க்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. எனக்கு உடம்பெல்லாம் பதறிடுச்சு. ஏற்கனவே அவ என் தம்பியோட பேசுறத பாத்திருக்கேன். ரெண்டு பேரும் வகுப்பு தோழர்கள். ஒருவேளை அவன் நினைச்சு என்னை அழைச்சிட்டாலோ அப்படின்னு நினைச்ச மாதிரியே திரும்பி சொன்னேன், தம்பிய வர சொல்றோம். தலையசச்சு மறுத்தவ தன்னோட ஆள்காட்டி விரலா என் நெஞ்சுக்கு நேரா நீட்டியபடியே முன்வந்து பின்வாங்கி கழுக்குன்னு தன்னோட முத்துப்பல் வரிசை தெரியற மாதிரி சிரிச்சபடி திரும்பி ஓடினான். 1000 வோல்ட் மின்சாரம் அரை நொடியில என்னுள்ள பாஞ்ச ஆனந்த அனுபவம் அது. இந்த புவியில நானும் வாழ்றேன் அப்படின்றத முழுமையா உணர்ந்த நாள். இன்னைக்கு நினைச்சாலும் உடம்பெல்லாம் ஒரு முறை குலுங்கி ஓஞ்சிருது. சக்தியும் சிவமும் இணைஞ்சது தானே வாழ்க்கை. லயோலா கல்லூரியோட வலது கால ஊன்ற சக்தி தந்தவ ஆத்தா அப்படின்னா, இடது கால் ஊன்ற மறுசக்தியா நின்றவ கயல்விழி. அடுக்கடுக்கா வந்த அவளோட கடிதங்கள் எனக்கு ஆன்ம பலம் அளிச்சுச்சு. அவளுக்கு பதில் கடிதம் எழுதுறதுக்காகவே ஆங்கில கவிதை புத்தகங்களை தேடி தேடி ஓடுவேன். நண்பர்கள் எல்லாரும் சினிமா ஊர் சுற்றல்னு நேரத்தை கழிக்க நான் கன்னிமரா, பிரிட்டிஷ் கான்சுலேட், அமெரிக்கன் நூலகம்னு நுழைஞ்சு நுழைஞ்சு தேட ஆரம்பிச்சேன். இந்த தேடல்ல எனக்குள்ள வந்து என் மனசெல்லாம் நிறைஞ்சவங்க தான் ராபர்ட் ஃப்ராஸ்டும், கலீல் ஜிப்ரானும், வில்லியம் பிளேக்கும். கயல்விழியும் நானும் நேர்ல சந்திச்சு கொண்டதே இல்ல. எல்லாமே பயம் கலந்த பார்வைகளும் கடிதங்களும் மட்டும்தான். விடுமுறையில ஆமந்தரைக்கு வீட்டுக்கு வந்தா நான் குசினி பக்கம் ஒளிஞ்சு நின்னு சாட மடையா பாக்குறத தெரிஞ்சுதா இருந்துச்சு ஆத்தாக்கு. அப்ப எல்லாம் மேடை மேல அடுப்பு வந்துருச்சு. நானும் தம்பியும் போட்டி போட்டுக்கிட்டு மேடை மேல குந்தியபடி தோசைகளை சாப்பிடுவோம். சுட சுட எண்ணெய் தோசைகளை கை வலிக்க வலிக்க வார்த்து தந்தபடி இருப்பா ஆத்தா. அநேகமா 20 தோசைகள் சாப்பிட்டதா ஞாபகம். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போய் காய்கறி சாமான் வாங்கிட்டு வர்றதுக்காக ஆத்தா கிட்ட என்னென்ன தேவைன்னு குறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏல ஒரு ரோசா புக்காடு வாங்கிட்டு வேண. ஆமா, ரோசா புக்காடு எதுக்காத்தா? அதெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல. நல்ல அழகா விலை கூடுன காடா வாங்கிட்டு வா. உங்க ஐயாவ மாதிரி பிளாட்பாரத்துல விக்கிற காடு வலை வாங்கிட்டு வந்துடாத. துணிப்பைய வாங்கி சைக்கிள் கேரியர்ல வச்சு கட்டியபடி வண்டியை மிதிக்க ஆரம்பிச்சேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஐயாவை ஒரு கொட்டு கொட்டாம விட மாட்டேங்கிற ஆளே. ஐயாவும் கொஞ்சம் தான் போல. வியாபாரியார் பேத்தி பெத்த, செட்டியாரம் பேத்தி எங்க, பாவப்பட்ட தீக்குறிசி எங்க, என்னவோ எலியும் புனையுமா இருந்தாலும் சேர்ந்தே கிடக்குதுவ. அந்த வகையில பரவாயில்ல. ஆனாலும் ஐயாவை ஒரு திட்டுக்கு மதிக்க மாட்டேங்கிறாளே ஆத்தா. திசையன் விலை சந்தையில இருந்து திரும்பி வந்தா வழக்கமாவே துணிப்பைய அவிழ்த்து காய்கறி சாமான்களையும் விலைப்பட்டியலையும் சரிபாப்பா ஆத்தா. வாங்கி வர காய்கறி விலைகள்ல கமிஷன் அடிச்சு அங்க சந்தையில தின்பண்டுகளோ இல்ல குளிர்பானங்களோ வாங்கி குடிக்கிற பழக்கம் எனக்கு இருந்துச்சு. பயந்தபடி நின்னுட்டு இருந்தேன். ஐயா,
ரோசா புகாடு வாங்கினியா? என்ன துடிக்கிற, கப்பல்ல இருக்க ஐயாவுக்கா போட போற? போட்டாலும் போடுவா செட்டி ஆரம்பேத்தி அப்படின்னா அக்கா தேன்மொழி. நாளைக்கு அவ காயநிலைக்கு பிறந்த நாள், அந்த காடு உங்க எழுத்தை போட்டு அவளுக்கு அனுப்பி விட்டுறியா? அதிர்ந்து போய் நின்றுட்டு இருந்தேன் நான். யார் இவள், அப்படி என்ன ஞானம், எங்கிருந்து பெற்றாள்? தான் பசித்திருந்து பிள்ளைகளுக்கு ஊட்டிய தாய்மாரை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படி உலக ஞானம் நிறைந்த தாயாய் என் தாய் இருக்கிறாளே, அதே ஆத்தா செட்டியாரம்பெத்தி தன் பெண்மக்களிடமும் தந்தையாரிடமும் ஏன் இவ்வளவு கடுமையாய் நடந்து கொள்கிறாள்? புரியாத புதிர்தான் இது. விடுமுறைக்கு வீட்டுக்கு வரும் வேளைகள்ல கயல்விழியோட அத்தனை காதல் கடிதங்களையும் ஆத்தா கிட்டையும் அக்கா கிட்டையும் கொண்டு வந்து காணிப்பேன். அந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததாவே இருந்துச்சு கயல்விழியோட கடிதங்கள். அதுல அறிவுரையோ ஆபாசங்களோ எப்பயுமே இருந்ததில்ல, அன்பு மட்டும்தான் அள்ள அள்ள குறையாம இருந்துச்சு. கடிதங்கள்ல அவள நான் வெல்றதும் அவ என்னைய வெல்றதும் தொடர்ச்சியா நடந்தபடியே இருந்துச்சு. எல்லா காதல் கதைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா? அதே முற்றுப்புள்ளியா வந்தவர் தான் தாய்மாமன் தாசன். ஒரு நாள் தாம் பம்பாயில இருந்து ஊருக்கு போற வழியில லயோலால பாக்க வந்திருந்தாரு தாசன். கல்லூரியில ஏதோ மாலை கருத்தரங்கு, விடுதி அறையில இருக்கட்டுமேனு அவரை தனியா விட்டுட்டு போனா அரை முழுக்க பிரிச்சு அக்கு அக்கா மேஞ்சிருந்தாரு தாசன். திரும்ப வந்து இரவு உணவுக்காக காஸ்மோஸ் மிஸ் அழைச்சு போன. படிக்க வந்த இடத்துல ஒரு லட்சியம் இருக்கணும்டா அப்படின்னாரு தாசன். சரி மாமா. அவன் சீமோன பாத்தியா, கிறிஸ்டியன் காலேஜ்ல ஆங்கில இலக்கியம் படிக்கிறான். நானும் லயோலால படிக்கிறேனே மாமா. பெரிய லயோலா, அவன் ஆங்கில இலக்கியம் படிக்கிறான்டா. என்ன மாதிரி ஆங்கிலம் பேசுறான் தெரியுமா? படிக்கிறான் பேசுறான். நீ என்னன்னா பொருளாதாரம் எடுத்து படிக்கிற, புத்தி வேற எங்க போவோம், எவ கவுட்டுக்குள்ளியும் தான் போவோம். அப்படின்னாரு தாசன். ஏன் இப்படி பேசுறாருன்னு நினைச்சபடியே இரவு சாப்பாடு முடிஞ்சு ரயிலுக்காக அவரை நுங்கம்பாக்கம் தொடர்வண்டி நிலையத்துல வழி அனுப்பிட்டு விடுதி அறைக்கு வந்து பார்த்தா கயல்விழியோட காதல் கடிதங்கள் எல்லாமே மாயமாகி இருந்தது. ஆமந்துரை போய் சேர்ந்ததும் சேராததுமா கயல்விழியோட வீட்டுக்கு போய் தைத்தக்க தைன்னு குதிச்சாராம். கயல்விழியோட கடிதத்தை காணலையே அப்படின்னு ஏங்கி தவிச்ச எனக்கு ஆத்தா கடிதத்துல இருந்து செய்தி வந்திருந்தது. மனசுல விவிலிய வரிகள் ஓடி கிடந்துச்சு. பிதாவே, இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் செய்கிறார்கள். பின்னால ஒரு நாள் சோகமே உருவா அந்தோனியர் ஐயாவோட ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கருப்பு அசையற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுவே பெரிதாகி பெரிதாகி காப்பி கலர் சேலையில் என் அவள் நிறைமாத கர்ப்பிணியாய் நடந்து வந்தபடி இருந்தாள். எதிரே போய் எப்படி இருக்கிறாய், உன் கணவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டுவிட வேண்டும் என்று ஆசைதான். எப்படித்தான் மறைக்க முயன்றாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்களே, அதுபோல என் சோகம் என் முகத்தில் அப்பி கிடந்தது. நான் காயப்பட்டு நிற்பதை அவளுக்கு காட்ட வேண்டுமா என்று நினைத்தபடியே பக்கத்து இடுக்கு ஒன்றிற்குள் ஒளிந்து மறைந்து கடந்து போனேன்.